வணக்கம் மக்களே, 100 நாள் வேலை இனிமேல் அடுத்த 6 மாதங்களுக்கு கிடையாது. அதிர்ச்சியில் மக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு சம்பளம் 294 பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கும் ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக 100 நாட்கள் வேலையானது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போது 100 நாள் வேலையில் பல்வேறு விதமான மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆதார் கார்டு அடிப்படையில் தான் சம்பளமானது போடுறது, அதே போல புதிய அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் 2024 இந்த வருடத்திலிருந்து புதிய புதிய நடைமுறைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை மத்திய அரசு கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையிலே புதிய மாற்றங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர பழைய பாக்கிகள் இன்ன வரைக்கும் 100 நாள் வேலைக்கு தமிழகத்திற்கு கொடுக்கப்படல. பழைய பாக்கிகள் அப்படின்னா இப்ப ரீசெண்டா உங்களுக்கு 8 வார சம்பளமானது யாரு கொடுத்தா அப்படின்னா தமிழக அரசு தான் கொடுத்துச்சு. இன்னும் 2 வார சம்பளம் பாக்கி இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல 4 வாரத்துக்கு மேல சம்பளமானது பாக்கி இருக்கு. இந்த சம்பளங்கள்லாம் யாரு கொடுக்க போறா அப்படின்னா மத்திய அரசு கொடுப்பாங்களா? கிடையாது. அதற்கு பதிலாக தமிழக அரசு தான் கொடுத்தாங்க. ஆனால் சட்டங்கள் படி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்துதான் 100 நாள் வேலை சம்பளத்தை கொடுக்குறாங்க. இப்போ 294 ரூபா அப்படின்னா 270 ரூபா பக்கம் மத்திய அரசும் ஒரு 20 ரூபா 30 ரூபா பக்கம் நமது மாநில அரசுகளும் போகணும். இதுதான் வந்து சட்டங்கள் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவுக்கு 100 நாள் வேலையிலே கடன் வைத்திருக்கிறது நமது மத்திய அரசு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த 3000 கோடி ரூபாய் இருந்திருந்தால் தமிழகத்திற்கு எவ்வளவோ நன்மைகள் பண்ணியிருக்க முடியும். அந்த பணத்தையும் கொடுக்காமல் நிலுவையிலே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உபகரண நிலுவைத் தொகை அப்படின்னு சொல்லி உபகரணங்கள் 100 நாள் வேலைக்காண்டி மத்திய அரசு அதுக்குன்னு தனியாக ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த ஃபண்டுமே இந்த வரைக்குமே நிலுவையில் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலை தற்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர் பகுதியெல்லாம் எடுத்து பாருங்க, 100 நாள் வேலை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அப்படி முடிக்காமல் 80 நாட்கள் 90 நாட்கள் இருந்து வச்சிருந்தீங்கன்னா கூட, அதாவது செஞ்சிருந்தீங்கன்னா கூட மீதம் இருக்கக்கூடிய 10 நாட்கள் இன்ன வரைக்கும் கொடுக்காம தான் உங்களுக்கு வச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா 100 நாள் வேலை முக்கால்வாசி இடங்கள்ல நிறுத்தப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய கால்வாசி இடங்கள்ல மட்டும் இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மட்டும் ஏன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ஃபண்டு ஒதுக்கும். மத்திய அரசு தமிழகத்துக்குன்னு மொத்தமாக காசை ஒதுக்குவாங்க. தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஃபண்டை உனக்கு ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மாவட்டத்தில் 100 நாள் வேலைக்குரிய காசு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இல்லாத மாவட்டங்களில் தற்போது வேலையான சுத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து வேலை எப்பொழுது அப்படின்னு பார்த்தா அடுத்த 6 மாதங்கள், அதாவது ஏப்ரல் மே ஜூனுக்கு மேலே தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு நண்பா. இந்த தகவலுக்கு ஆதாரமற்ற தகவலாக இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கக்கூடிய வகையில் இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற பயமும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஐஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.